ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசுமா? எஸ். ஐபிஎல் வரப்போகுது. எந்த சேனலில் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் டிவியில் எங்கே பார்க்கலாம், ஓடிடியில் எங்கே பார்க்கலான்ற பற்றின வீடியோ முக்கியமான விஷயம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் மேலும் மேலும் வளரணும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்காங்க யூடியூப். எங்களுக்கு நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க கீழே லைக் கமெண்ட்டு, அந்த இடத்துல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். இஷ்டப்பட்டவங்க சேனலுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த சேனல் வளரணும்னு நினைக்கிறவங்க கம்பல்ஷன்லாம் இல்லை, அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் அமுக்கலாம். மந்த்லி 89 ருபீஸ் தான் அது. அது அமுக்கிறதுனால என்னென்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு, எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கும், அந்த ஜாயின் பட்டன் சேர்கிறவங்களுக்கு மட்டும். அது மட்டும் இல்லை, திடீர்னு லைவ் சேட்டிங் பண்ணும்போது ஜாயின் பண்ணவங்களுக்கு கமெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆகும். அதே மாதிரி சில வீடியோ நான் ப்ரைவேட்டில் வைக்கும்போது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெம்பர்ஸ் பார்த்துடலாம், அதை நீங்கள் முதலே பார்த்துடலாம் அந்த வீடியோவை. அது கிரிக்கெட்டோ கபடியோ ஃபுட்பாலோ வாட் எவர் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, காமன்வெல்த் கேம்ஸு, ஏன்னா வேர்ல்ட் கப்பு, எந்த இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் உடனே கிடைச்சிரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட ஃபோட்டோ ஏதாவது ஷேர் பண்ணணும், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டோ இல்லை நான் பவன் ஷராவத் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தேன் சார், அஸ்வின் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தேன், கிரவுண்டுக்கு நான் போனேன், கிரவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது, ஃபுட்பால் கிரவுண்டுக்கு நான் போனேன், சேப்பாக்கு போனேன், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் போனேன், அந்த மாதிரி இருந்தால் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்கள் கம்யூனிட்டி செக்ஷனில் உங்களை போட்டுருவோம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதெல்லாம் சம் ஆஃப் த யூனோ அட்வான்டேஜஸ் யூ கெட் ஜாயின் பட்டன் நமக்குறதுனால. ஸோ கம்பல்ஷன் இல்லை, உங்கள் இஷ்டம். 89 ருபீஸ் ஃபார் 1 மந்த், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஜாயின் பட்டனாக இருந்தாலும், இருந்தாலும் ஒரு சின்ன வழக்கம் எனக்கு தெரிஞ்சது கொடுத்துட்டேன், எனக்கு அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ என்ன பேச போகிறேன், ரைட், முதல்ல லைக் பண்ணுங்கள். ரைட், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது மொத்தம் 74 மினிமம் மேட்சஸ்ஸு, மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, பட் மினிமம் 74 இருக்கும். வெரி சூன் ஷெடியூலில் வந்துருப்போது ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ் இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் எல்லாம் சென்னையில் நடக்க போகுது ஹோம் மேட்ச். அதே மாதிரி ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி எப்படி நடந்தது அதே மாதிரி தான். போன சீசன்னாலும் ஒன்லி மகாராஷ்டிராவில் நடந்தது, இப்போ ஆல் ஓவர் இந்தியா எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் நடக்க போகுது. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட், எங்கே பார்க்குறது அதை சொல்லு அப்படிங்களா? இது வரைக்கும் ஓடிடியில் வந்து ஹாட் ஸ்டார் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ இனிமேல் ஓடிடி ஹாட் ஸ்டார் கிடையாது, டிவி கவரேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார் டிவியில் வரும். ஸ்டார் டிவி 1, ஸ்டார் டிவி 2, ஹிந்தி காமெண்ட்ரி, தமிழ் காமெண்ட்ரி, அது மாதிரி. ஓடிடியில் பார்க்குறவங்க, அதாவது மொபைல்லையோ டேப்லெட்லேயோ பார்க்குறவங்க, ட்ரெயினில் போகும்போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, ஃப்ளைட்டில் போகும்போதோ, இல்லை ஏதோ இடத்துல வெயிட்டிங் லான்ச்சில் இருக்கீங்க, ஒரு சினிமா பார்க்குறீங்க, படம் பிடிக்கல, இதை பார்க்கலாம் அப்படின்னு இதை பார்க்குறவங்களுக்குலாம் இது இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஓடிடி தான் டிஜிட்டல் மீடியா தானே இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால் ஜியோ ஆப் அதில் நீங்கள் பார்க்கலாம். அப்பா விஷயத்துக்கு நிறையா அப்படிங்களா? எஸ், ஜியோ சினிமா. அவங்க வந்து இப்போ ரீசெண்ட்லி ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை ஃப்ரீயாக காமிச்சாங்க. அது மட்டும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கிற T20 லீக் ஃபேப் பிளேயர் இல்லையா, ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், அந்த டோர்னமெண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வர வருது ஜியோ சினிமாஸில். ஸோ ஜியோ சினிமாவோட ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். இதில் டிஜிட்டல் ப்ராட்காஸ்ட் இஸ் கோயின் டு பி பிக் அண்ட் பிகர் அண்ட் பெட்டர். எந்த விதத்தில் பெட்டர்னா, டெக்னாலஜி எந்த அளவுக்கு இவங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்குன்னா, யூ கேன் கண்ட்ரோல் வாட் இஸ் ஹேப்பனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் நீங்கள் ஓடிடியில் மேட்ச் பார்க்கும்போது காமெண்டேட்டரோ இல்லை ப்ராட்காஸ்டரோ ஒரு விஷயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும், அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்காரு, வேகன் வீல் இருக்கும், ஆஃப் சைடில் எவ்வளோ ஸ்கோர், லெக் சைடில் எவ்வளோ ஸ்கோர், யார் யார் என்னென்ன கேட்ச் விட்டான்னு காமெண்டேட்டர் சொன்னாலும் இல்லை டிவியில் காமிச்சாலும் இதில் நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு, ஏ ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் எனக்கு பார்க்கணுமா, திரும்பனா ஒரு பட்டன், அது அமைக்கினா ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வந்துடும். எனக்கு கிராஃபிக்ஸ் பார்க்கணுமா, இவரோட பர்ஃபார்மன்ஸு எப்படி, எவ்வளோ டாட் பால் விளாண்டார், ஒரு பட்டன் அவங்கன்னா டக்குனு உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி வந்துடும். ஸ்பெஷலி வேகன் வீல் அந்த வி ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்களா, மிடால் அடிச்சாரா, மிட் ஆஃபில் அடிச்சாரா, தேர்ட் மண்டில் அடிச்சாரா, பாயிண்டில் கவரில் எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணார், அந்த டீட்டெயிலிங் நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட ஸ்டாட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் டிசைட் வாட் யூ வாண்ட் டு சி. மேட்ச் பண்ண நடந்துட்டுருக்கோம், உங்களுக்கு கண் முன்னாடி என்னென்ன பார்க்கணும் நீங்களே டிசைட் பண்ணலாம், யூனோ, ரேதர் தன் வெயிட்டிங் ஃபார் த ப்ராட்காஸ்டர்ஸ் டு ஸ்க்ரீன். 12 லாங்குவேஜஸில் வர வரப்போகுது காமெண்ட்ரி. சோஃபார் ஐ திங்க் 6 லாங்குவேஜில் தான் வந்தது ஹாட் ஸ்டாரில் போன ஐபிஎல்லாம், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் தெலுங்கு, மலையாளம், கன்னடாவில் வந்தது. இப்போ 12 ரீஜனல் லாங்குவேஜ் போஜ்புரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதில். ஏன்னா மெயினாக வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் தான். ஸோ எக்ஸ்பெக்டிங் 40 மில்லியன் மோர் ஆடியன்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். எல்லாத்தோடு இது ஃப்ரீ, 1 பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டாம், ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை மேட்ச் ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம், எந்தெந்த லாங்குவேஜில் பார்க்கணும் டக்கு டக்கு டக்குன்னு மாற்றிட்டே பார்க்கலாம். வூட்டு கூட மெர்ஜ் பண்ணுறதுக்கு வேறு யோசிச்சுட்டு இருக்க பண்ண போகிறாங்க ஜியோ சினிமாஸ். ஸோ வூட் ஆப்பும் இவங்க கூட மெர்ஜ் ஆகும் அலாங் வித் ஜியோ சினிமாஸ். ஃபீஃபா வேர்ல்ட் கப் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ஏகப்பட்ட வியூவர்ஸ் பார்த்தாங்க அந்த ஜியோ ஆப்பில், நீங்களும் அதை பார்க்கலாம். சரி, அதான் டக்குன்னு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருவோமே, ஹவு டு வாட்ச் ஃப்ரீ, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன், ஃப்ரீ, நோ சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் அட் ஆல் ஃபஸ்ட்டு சீசனுக்கு. அடுத்த சீசன் அவங்க நம்ம சொல்ல முடியாது. இந்த ஐபிஎல் 2023 74 மேட்ச்சு,
எல்லாமே ஹோம் அண்ட் அவேன்னு ஒவ்வொரு டீமுக்கு 18 மேட்ச் வச்சு அது 95 மேட்ச் கூட போகலாம். அது இன்னும் டிசைட் ஆகலை. எனி மொமெண்ட் வந்துடும் ஷெடியூல். மினிமம் 74 மேட்சஸ் ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துல ஐபிஎல் 2023 ஜியோ சினிமாவில் ஜியோ ஆப்லேயும். இதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தட் யூ கேன் கண்ட்ரோல் வாட் யூ வாண்ட் டு சி. என்ன பார்க்கணும் நீங்களே டிசைட் பண்ணலாம். என்ன ரன் ரேட்டில் போகுது, எவ்வளோ டாட் பால் ஆச்சு, எத்தனை வாட்டி 19 ஓவரில் புவனேஸ்வர் குமார் இவ்வளோ ரன் கொடுத்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அந்த ஸ்டாட்ஸை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ பிக் திங். அட்வான்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஒரே பார்த்து அதிகம் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் இல்லை. சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.